இளையராஜா பற்றி பேசிட்டு இருந்தப்ப திருநாவுக்கரசர் பாடிய இந்த தேவார பாடல் ஞாபகம் வந்தது. தளபதி படத்தால இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பாடலோட அர்த்தம் பலருக்கும் தெரியாது. அதை புரிய வைக்கும் ஒரு சிறிய முயற்சி தான் இது. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. சிவபெருமானே, உன்னோட வளைந்த புருவமும் கோவை பழம் போன்ற சிவந்த வாயில் அரும்பும் சிரிப்பும் கங்கை நதி தங்கி இருக்கிறதுனால ஈரமான உன்னோட ஜடைமுடியும் பவனம் போன்ற உன்னோட சிவந்த உடம்பில் இருக்கும் பால் போன்ற வெண்மையான திருநீரும் எங்களுக்கெல்லாம் இன்பம் தரும் தூக்கிய உன்னோட அழகிய பாதத்தையும் காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தா இந்த பெரிய பூமியில மீண்டும் மனிதராய் பிறப்பதையே நாங்க விரும்புகிறோம். அடியார்கள் எல்லாம் மீண்டும் மனித பிறவி எடுக்கக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க. ஆனா திருநாவுக்கரசரோ சிவபெருமானோட அழகிய தோற்றத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தா மீண்டும் மனிதராய் பிறப்பதையே விரும்புவதா சொல்றாரு.